சவுக்கு சங்கருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அவர் சென்னை அடப்பளையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்கள்ல அரசியல் கட்சி தலைவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பதை வழக்கமா வச்சிருக்காரு. குறிப்பா திமுக ஆட்சியையும் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் மற்றும் திமுகவினருக்கு எதிராக தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வந்தாரு. இது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் ஒருமையில பேசி வீடியோ போட்டிருந்தாரு. இந்த நிலையில ரெட்ஃபிக்ஸ் என்கிற யூடியூப் தொலைக்காட்சியில பெண் காவல்துறையினரை பற்றி அவதூறு பேசிய வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இது தொடர்பா பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல சவுக்கு சங்கரை தேனியில வச்சு போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரிடமிருந்து கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் பெண் காவலர் கொடுத்த புகாரின் பேர்ல அடுத்தடுத்து வழக்குகளில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இதனால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலுக்கு சவுக்கு சங்கர் தள்ளப்பட்டார். குண்டர் சட்டத்திற்கு கீழ் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் என இரு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சவுக்கு சங்கருக்கு சமீபத்தில் விடுதலையானார். சிறையில் இருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் அப்பப்போ தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்து வந்தாரு. இந்த நிலையில சவுக்கு சங்கருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. இதனையடுத்து அவர் சென்னை வடபழனியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதா தகவல் வெளியாயிருக்கு. மருத்துவ அறிக்கை வெளிவந்த பிறகே உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.